ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கியூட்டிபை தியேட்டர் அவள் வீலாக்ஸ். கியூட்டிபை தியேட்டர் அவள் வீலாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல். இதுக்கு முன்னாடி வந்து ஜிஆர்டி வீடியோஸ் அண்ட் லலிதா ஜுவல்லரி வீடியோஸ்லாம் கொடுத்துருக்கேன், இது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து பியூட்டிஃபுல் டிப்ஸு, எதுக்கு அப்படின்னா வந்து கோல்டு எப்படி எல்லாம் சேவ் பண்ணலாம் அதுக்கு வந்து அவ்வளோ அழகான டிப்ஸ் கொடுத்துருக்கேன், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அவாய்ட் ஸ்டோன்ஸ், கல் ஸ்டோன்ஸ் உள்ள ஜுவல்லரிஸ் வந்து நீங்கள் வாங்குறது வந்து தவிர்க்கணும். ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு எமர்ஜென்சினா அதை சேல் பண்ணும்போது வந்து அந்த ஸ்டோன்ஸ்லாம் வந்து லெஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து ஒன்லி கோல்டுக்கு மட்டும்தான் அவங்க வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் மோஸ்ட்லி வந்து ஸ்டோன்ஸ் உள்ள ஜுவல்லரி வாங்குறதுக்கு வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ். இப்போ உங்களுக்கு வந்து இப்போ வந்து ரொம்ப அதிகமாக வந்து கோல்டில் போகிறதே வந்து வேஸ்டேஜுக்கு தான் அதிகமாக போகுது. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முன்னாடியே ஒரு சிட் ஸ்கீமில் ஜாயின் பண்ணிடுங்க. நம்ம வந்து சேவ் பண்ணுறதுக்காக கோல்டு வாங்கணும் அப்படின்னா மணி சேவ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு வந்து சிட் ஸ்கீம்ஸ் தான். ஏன்னா வந்து நம்ம வந்து வாங்கலாம் வாங்கணும்னு வச்சுட்டே இருப்போம், அதனால் நிறைய பேர்னால வாங்க முடியாது. இந்த மாதிரி ஒரு ஸ்கீமில் சேர்ந்துட்டிங்கன்னா மாதம் மாதம் பே பண்ணி ஒரு பர்டிகுலர் மந்த்துக்கு அப்புறம் வந்து ஜிஆர்டியிலனா 11 மாதம், ஒன்று ஜோலா காசில் ஏன்னா 10 மாதத்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து போய் நகை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஜிட் ஸ்கீமில் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு பெஸ்ட்டு பெனிஃபிட்ஸ் வந்து வேஸ்டேஜில் பாதி வேஸ்டேஜ் கட்டணும் அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து 1 கிராம் கோல்டு வந்து 5000 ரூபா இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து 2 சவரன் வாங்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்க, அதாவது 16 கிராம்ஸ் வந்து வாங்குறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா 16 × 5000 ரூபா போட்டால் 80000 ரூபா வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 11 வருஷம் வந்து ஒரு ஸ்கீம் போட்டிருக்கீங்க, ஜிஆர்டியில் 11 மந்த் ஸ்கீம் போட்டிருக்கீங்கன்னு ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. அதை டிவைட் பண்ணும் பார்த்திங்கன்னா 7272 ரூபா வரும். எப்போவுமே இந்த அமௌண்ட் கட்டாமல் இதோட எக்ஸ்ட்ரா 1000 ரூபா போட்டு 8272 ரூபா கட்டுங்க. 8500, 9000 அந்த மாதிரி கட்டினீங்கன்னா நீங்கள் வந்து எடுக்கிறப்போ வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு வந்து அந்த வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்ச ஜுவல்லரிஸ் வந்து 20% இருந்தாலும் நீங்கள் வந்து இப்போ ஜிஆர்டியில் 15% வேஸ்டேஜ் இல்லாமல் மித்த ரிமைனிங் 5% நீங்கள் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது வந்து இந்த பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். இன்னொன்று பெஸ்ட்டு டிப்ஸ் டு சேவ் கோல்டு அப்படின்னா தீபாவளி பொங்கல் இந்த ஃபெஸ்டிவல் டைம்ஸில் வந்து ஆஃபர் போடுவாங்க நிறையா. ஸோ அந்த டைமில் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஆஃபரில் வந்து 1 கிராமுக்கு 50 ரூபீஸு, 1 கிராமுக்கு 100 ரூபாய் 50 ரூபாய்ங்கிறது மைனஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் ஆஃபர்ஸ்லாம் வரும். அப்போ நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா வந்து அது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். அது அந்த மாதிரி தீபாவளி பொங்கல் ஏதாச்சும் ஆஃபர் இருக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கு வந்து நீங்கள் வந்து எப்போ பிளான் பண்ணி இந்த சிட் ஸ்கீம்ஸ் போடணும், அப்போ தான் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஓகே, இதுதான் வந்து டிப்ஸ் டு சேவ் கோல்டு. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா வந்து நிறையா வருஷம் நிறைய கோல்டெல்லாம் நீங்களும் வாங்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வாங்குகிற கோல்டில் வந்து 916 ஹால் மார்க் இருக்கான்னு நீங்கள் எப்போவுமே செக் பண்ணணும் கோல்டு வாங்குறப்போ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் மக்களே.